இப்போது எக்ஸைஸ் நைன் பாயிண்ட் டூவில் லெவன்த்து சம் பார்த்துட்டுருக்கோம் அதுக்கான கொஸ்டின் எழுதி வச்சுட்டேன் கொஸ்டின் பார்க்க பெருசாக இருக்குன்னு நான் கவனி கவலைப்படாதீங்க சம்ம ஈஸி சம்மு ஓகேவா ஈஸியாக போட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டு போல ரெண்டாக பிரிச்சுட்டேன் ஓகே சம்ம ஃபர்ஸ்ட்டு பி கியூஆர் டேர்ம்ஸ் ஸோ சம்திங் ஒரு பி டேர்ம்ஸை சம் பண்ணுறேன் ஒரு டென் டேர்ம்ஸ் வச்சுக்கோங்க போன சம் மாதிரி அப்புறம் ஒரு க்யூ டேர்ம்ஸை ஆட் பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேர்ம்ஸ் வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு டென் டேர்ஸு சம் பண்ணுறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேம்ஸ் சம் பண்ணுறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி டேம்ஸு சம் பண்ணுறாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் மீனிங் சொல்கிறேன் இதை வந்து சம் பண்ணால் சம் ஆஃப் பீ டேர்ம்ஸ் சம் ஆஃப் க்யூ டேர்ம்ஸ் சம் ஆஃப் ஆர்ட் டேர்ம்ஸ் இதை சம் பண்ணால் உங்களுக்கு இதுக்கு வந்து ஏ எனி நம்பர் ஓகே எனி நம்பர் ஏன் அதனால் தான் நான் டபுள் சிங்கிள் கொடுக்குறேன் அது நம்பர் இன்னொரு நம்பர் தான் சின்னு ஒரு நம்பர் தான் ஓகேவா ரெஸ்பெக்டி இப்போ இந்த ஏ ஏ வந்து இதோ ஒரு நம்பர் தானே பி ஒரு நம்பர் தானே டென் ஃபிஃப்டின் மாதிரி தான் இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் போட்டால் ஜீரோ வந்துடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ஓகே இந்த டேர்ம் வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா புரிஞ்சுதா கொஸ்டின் ஓகே ஸோ சம் போட போயிடலாமா ஸோ சம் ஆஃப் பி டேர்ம்ஸ் ஏ சம் ஆஃப் கியூ டேம்ஸ் பி சம் ஆஃப் ஆர் டேம்ஸ் சி கொஸ்டின் கொடுத்தாரு இது மட்டும் தான் நம்ம டூபன் இதை வச்சு நம்ம எதாவது பண்ணணும் ஓகே ஸோ இப்போ எஸ்பி என்னது சம் ஆஃப் பி டேர்ம்ஸ் தான் எங்கள் எழுதலாம் இங்கே எழுதுகிறேன் எஸ்என்ஸ் ஈக்குவல் டூ என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி கரெக்டாக ஸோ என்னால் இந்த டேர்முக்கு பி ஓகே ஸோ பி பை டூ எஸ்என் மாதிரி இருக்குது எஸ்பின்னு இருக்குது ஓகே இந்த சைடு போட்டாங்கன்னா இந்த சைடு போட்டாங்க டூ ஏ ஆ நல்லா பார்த்துக்கோங்க இங்கே ஏன்னு இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ வேறு இருக்குது இந்த ஏவும் இதுவே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஸோ லெட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மை அதாவது ஏவை நான் ஏ ஒன்று எடுத்துக்கிறேன் ஏன் எடுத்துக்கிறேன் இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு இங்கொரியே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இது வந்து சம்பனம் வந்த ஆன்சர் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டம் ஓகே ஏபிசிக்கு வந்து ஃபஸ்ட் டம் டிஃப்ரெண்ட் இருக்குது டிஏனே வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே டூ ஏ ஒன் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி ஓகே நெக்ஸ்ட்டு க்யூ பை டூ இருங்க பெருசாக மேலே இருந்து எழுதுகிறேன் LET FIRST TERM வந்து e okay? na A வந்து நான் A1 ஒன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போது சம்மாக ஃபர்ஸ்ட் பி டேர்ம்ஸா எஸ்பிக்கு வந்து பி பை டூ டூ ஏ ஒன் ப்ளஸ் N மைனஸ் என் மைனஸ் என்ன நமக்கு பி பி மைனஸ் ஒன் இன் டூ டூ என்ன வந்தது சம் பண்ணால் ஏ வரும் இப்போ, இந்த P பை 2 தள்ளிடலாமா ஸோ டூ ஏ ஒன் ப்ளஸ் பி மைனஸ் ஒன் இன் டூ 2 இந்த பக்கம் போனா 2A P வந்து மேலே இருக்கு இந்த பக்கம் தான் டிவைடில் வந்துடும் டூ ஏ பை பி சாரி க்யூனு போட்டேன் டூ ஏ பை பி இது ஈக்வேஷன் ஒன்னாக எடுத்துக்கிறேன் இதே சம்மாக ஃபர்ஸ்ட் க்யூ டேர்ம்ஸ் Q பை டூ டூ ஏ ஒன் எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரே sequence தான் ஒரே சீக்வன்ஸ்னால ஏ ஒன் ஏ மாறாது டியும் மாறாது N மட்டும் இதில் பி terms இதில் க்யூ டேர்ம்ஸ் அது மட்டும் மாறும் ஓகேவா க்யூ மைனஸ் ஒன் இது சம் பண்ணா பி வருது ஸோ மாதிரி இந்த டூ வந்து

டூ சி பை இது ஈக்குவேஷன் த்ரீ ஓகே இது வரைக்கும் புரிஞ்சதா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் ஒன் இன் டூ சப்ராக்ட் பண்ண போகிறேன் ஓகே ஃபார்முலா தானே அழிச்சதுலாம் ஈக்குவேஷன் ஒன் மைனஸ் டூ ஓகேவா இவஷன் ஒன் மைனஸ் டூனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹண்ட் சைட் சப்ராக்ட்டு ரைட் ஆண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சப்ராக்டு ஃபர்ஸ்ட் ஏ ஒன் எழுதிக்கிறேன் டூ ஏ ஒன் ப்ளஸ் பி மைனஸ் ஒன் இன்டூ டி மைனஸ் இந்த ஈக்குவேஷன் டூ டூ ஏ ஒன் மைனஸ் ஆஃப் க்யூ மைனஸ் ஒன் into டி is equal to இந்த லெஃப்ட் left hand டூ ஏ பை பி மைனஸ் டூ பி பை க்யூ கரெக்டா இப்போ டூ ப்ளஸ் டூ ஏ ஒன் மைனஸ் டூ ஏ ஒன் கேன்சல் பி மைனஸ் ஒன் 1 டி க்யூ மைனஸ் ஒன் இன்ட்டு டிடி காம் காமனாக இருக்குது பி மைனஸ் ஒன் இது மைனஸ் மைனஸ் க்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா கரெக்டாக இந்த பக்கம் எல்சிஎம் எடுக்கலாமா கீழே வந்து பி இன்ட்டு க்யூ பிக்யூ ஆகிடும் பி இன்ட்டு க்யூ பிக்யூ ஆகிடும் இந்த க்யூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை இந்த பி இங்கே கிராஸ் மல்டிப்ளை டூ ஏ க்யூ மைனஸ் டூ பிபி ஸோ இங்கே டி காமனாக இருக்குது இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் பி மைனஸ் க்யூ இஸ் ஈக்வல் டு டூ ஏ க்யூ மைனஸ் டூ பிபி பை பி பிக்யூ இப்போ டிஏ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த பி மைனஸ் கியூ இந்த பக்கத்தெல்லாம் கீழே போயிடும் மேலே இருக்குது இங்கே போனால் கீழே போயிடும் டூ ஏ ஏகூ மைனஸ் டூ பிபிஒய் பி மைனஸ் கியூ கீழே வந்துருச்சு இந்த பிக்யூ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஒன் டூ த்ரீனு பேர் வச்சுருக்கோம் ஸோ இது ஈக்வேஷன் த்ரீனு வச்சுக்கிறேன் ஓகேவா புரிஞ்சுதா இப்போ ஈக்குவேஷன் ஒன் மைனஸ் டூ பண்ணால் நெக்ஸ்ட்டு டூ மைனஸ் த்ரீ பண்ண போகிறேன் ஓகே டூ மைனஸ் த்ரீ ஈக்குவேஷன் டூ எழுதலாமா 2A1 ஏ ஒன் ப்ளஸ் க்யூ மைனஸ் ஒன் 2 டி டூ எழுதிட்டேன் மைனஸ் க்யூ ஈக்வேஷன் வந்து மைனஸ் டூ ஏ ஒன் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் இன்டூ டி பருங்க, பாருங்கள் வருக்கு அப்படியே எழுதிட்டேன் மைனஸ் வரும் இங்கேயே மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஓகேவா is equal டூ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2B பி பை க்யூ மைனஸ் டூ Q minus க்யூ மைனஸ் டூ சி ஓகே இப்போ அது இங்கேயே plus 2A1 டூ ஏ ஒன் மைனஸ் டூ ஏன் இங்கே டிடி எடுக்கலாம் q மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் உள்ள போர்ஷ்னா மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்வல் டு இங்கேயே அதேமாதிரி எல்சிஎம் எடுக்க போகிறேன் கீழே க்யூ இன்டூ ஆறுன்னு வரும் இங்கே r கிராஸ் multiply இங்கே கிராஸ் multiply டூ பி மைனஸ் டூ சிக்யூ ஓகேவா ஸோ இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஓகே இப்போ இந்த லெஃப்ட் சைடு அழிச்சிடலாம் கால் பண்ணிட்டீங்களா பாஸ் பண்ணி கால் ஸ்க்ரீன் தெரியுது பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த சைடு ஈக்வேஷன் த்ரீ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் க்யூ மைனஸ் ஆர்னு இருக்கும் ஸோ டி ப்ராக்கெட்டில் க்யூ மைனஸ் ஆர் இஸ்வல் டுனஸ் டூ மைனஸ் டூ சி க்யூ பை க்யூஆர் இதான் வந்து ஓகே இப்போ டி இஸ் ஈக்வல் டு டூ பிஆர் மைனஸ் டூ சிக்யூ பை இந்த டி மைனஸ் ஆர் கீழே தள்ளுறேன் க்யூ மைனஸ் ஆர் இன் டு க்யூஆர் ஓகே இங்கே ஒரு டி வந்திருக்கு இங்கே ஒரு டி இருக்கு எந்த டீ கரெக்ட் ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹாண்ட் சைட் இங்கே லெஃப்ட் ஹண்ட் சைடு இந்த லெஃப்ட் ஹண்ட்ரஸ் டி ஈக்குவேட் பண்ணுறலாம் ஈக்குவேட் ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ரெண்டு ஈக்வேட் பண்ணலாம் ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறேன் டூ பிஆர் மைனஸ் டூ சிக்யூ

மைனஸ் பிபி பை கியூ மைனஸ் ஆர் இன்டூ ஆர் பை பி மைனஸ் க்யூ இன்ட்டு பி டூ டூ கேன்சல் இப்போ க்ராஸ் மல்டிப்ளை ஓகே இப்போது பி இது பி மைனஸ் க்யூ இன்ட்டு பி இன்ட்டு பிஆர் மைனஸ் சிக்யூ ஜிக் இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டேன் இப்போ இந்த டேம் ஃபுல்லாகங்க க்யூ மைனஸ் ஆர் இன்டூ ஆர் இன்ட்டு ஏக்யூ மைனஸ் பிபி ஓகேவா சம் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுது உங்களுக்கு ஒன்றுமே நான் புதுசாகலாம் தான் கொடுத்து கொடுத்தது அப்படியே சப்ஸ்க்ரூப் பண்ணுறேன் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுறது சால்வ் பண்ணுறதா ஓகே ஓகேவா இப்போது இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணலாமா இந்த பிஏ இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன் இந்திய ஆரையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகே பி மைனஸ் க்யூ இது இவ்வளோ மென்ட்ரிலே பண்ணால் பிஆர் பி மைனஸ் சிக்யூபி ஓகே இஸ் ஈக்வல் டு க்யூ மைனஸ் ஆர் இதை மென்ட்ரிலே பண்ணால் இது ஏ கியூஆர் மைனஸ் பிபிஆர் கரெக்டாக இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்போது டிவைட் பிக்யூஆர் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் பிக்யூஆரால் டிவைட் பண்ண போகிறேன் ஓகே ஏன் பண்ண போகிறேன் நான் ஏன்னால் இங்கே பாருங்கள் பீக்கியெல்லாம் டிவைட் இருக்குது ஸோ இங்கே எதுவுமே எனக்கு டிவைடில் வந்த மாதிரிலாம் எதுவுமே தெரில எங்கெல்லாம் மைனஸ் அப்படின்னு ப்ராக்கெட் கொள்ளுது ஸோ அதனால் டிவைட் பண்ண கொஞ்சம் ஈஸியாகணும்னு சொல்லிட்டு போத் சைட் போத் செட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சினை வரப்போகுதில்ல ஓகேவா இந்த செட் பி பியூஆர் இந்த செட் பிக்யூஆராக பண்ண போகிறேன் இப்போ இந்த சைட் போர்டாக ரப் பண்ணிடுறேன் ஓகே ம் ஆ இருங்க ரப் பண்ணிடலாம் டிவைட் பிக்யூஆர்னு போத் சைட் சரிதா ஓகே வர ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணால் என்ன வரும் இங்கே வந்து பி மைனஸ் கியூ ஓகேவா இன்டூ பிஆர்பி மைனஸ் சிக்யூபி இஸ் ஈக்வல் டு க்யூ மைனஸ் ஆர் இன்டூ ஏ க்யூஆர் மைனஸ் பிபிஆர் ஓகே இங்கே ஒரு பிக்யூஆர் இங்கே ஒரு பிக்யூஆர் இப்போ எந்த பக்கம் இந்த பி மைனஸ் க்யூ அப்படியே வச்சுக்கிறேன் இந்த பிக்யூஆரை இங்கே டிவைட் பண்ண போகிறேன் ஓகே எங்கேட் பண்ணலாம் இங்கே பண்ணலாம் இப்போ ஒன் பை பிக்யூஆர் தான் நம்பர் மல்டிப்ளே வர மாதிரி தான் ஸோ பிஆர்பி பை பிக்யூஆர் மைனஸ் இதுக்கும் காமன் இதுக்கும் காமன் கரெக்டாக சிக்யூ பி பை பிக்யூஆர் நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் இப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்குள்ளே இதுக்குள்ள தான் வெளியே காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் டிவைட் பை பிக்யூஆர் ஸோ ஹோல் டிவைட் பை பிக்யூஆர்னு போட போகிறான் கரெக்டாக அந்த பிக்யூஆர் இது உள்ளே போட்டிருக்கேன் ஒன்றும் ஓகே குழம்பிடாதீங்க q - r இந்த pq வரம் தனியா தனியா போட்டுலாம் a qr - b pr / தனिता में போட்டுறலாம் / pqr / pqr இத காமனா அத கேன்சல் பண்ணுங்க இந்த பக்கம் p - q இந்த பக்கம் p p கேன்சல் r r கேன்சல் so b / q - இங்க pq pq c / r இஸ் r டு க்யூ மைனஸ் ஆறு இங்கே க்யூஆர் க்யூஆர் கேன்சர் ஏ பை பி மைனஸ் இங்கே பிஆர் கேன்சர் மைனஸ் பிபை க்யூ ஓகே இங்கே ஒரு இப்போ வந்து இந்த பி மைனஸ் க்யூவில் மட்டும்லேட் பண்ணிக்கலாம் பி பை க்யூ p பி மைனஸ் க்யூ மைனஸ் பி மைனஸ் க்யூ இந்த க்யூ r ஆரை மல்ட்டுலேட் பண்ணிக்கலாம் இஸ் ஏ பை பி இன்ட்டு க்யூ மைனஸ் ஆர் மைனஸ் பி பை க்யூ இன்ட்டு க்யூ மைனஸ் ஆர் இப்போ இந்த டேம் எல்லாம் பக்கம் கொண்டு வந்து அது பக்கம் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும் நம்ம ப்ரூவ் பண்ணுறது மாதிரியே வரப்போகுது அதே மாதிரி கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு ஸோ ஜீரோ ஆகிடுச்சு ரைட் ஆன்சர் ஜீரோ ஆகிடுச்சு பார்க்க தரணும் பிபை க்யூ இன்ட்டு பி மைனஸ் க்யூ ஓகே மைனஸ் சிபை ஆர் இன்ட்டு பி மைனஸ் க்யூ இது மைனஸ் ஏ பைபி into க்யூ மைனஸ் ஆர் இது பக்கம் தான் Q பி பை க்யூ இன்ட்டு க்யூ மைனஸ் ஆர் இஸ் டு ஜீரோ ரைட் சைட் ஜீரோ வந்துச்சு இங்கே ஒரு B by Q இங்கே ஒரு right B by Q இது காமனாக எடுத்துட்லாம் பி Q க்யூ காமனாக எடுத்துகிட்டா பி மைனஸ் க்யூ இங்கே ப்ளஸ்ஸில் தான் இருக்க ஸோ பிரச்சனை இல்லை ப்ளஸ் க்யூ மைனஸ் ஆர் ஓகே இதன் போட்டேன் மைனஸ் c பை ஆர் பி மைனஸ் க்யூ இந்த டவுன் நமக்கு காமனாக எதுவும் இல்லை அப்படியே வச்சுக்கலாம் இந்த டவுன் மைனஸ் ஏபைபி இன்ட்டு க்யூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ப்ளஸ் கியூ மைனஸ் க்யூ கேன்சல் அவ்வளோதான் சம் ப்ரூவ் ஆகிடுச்சு எனக்கு நான் ரப் பண்ணிட்டு பெருசாக எழுதி காட்டுறேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேணுன்னா அப்படியே பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்க நோட்டில் வேணுன்னா ஓகே இப்போ இங்கே க்யூ க்யூ கேன்சல் பண்ணிட்டேன்னா கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா பி பை கியூ ஓகே ரேக்கெட்டில் பி மைனஸ் ஆர் மைனஸ் சிபைஆர் பி மைனஸ் க்யூ மைனஸ் ஏபைபி இன்ட்டு க்யூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இதுக்கே நம்ம ப்ரூவ் ஆகிருக்கோம் இப்போ பாருங்க மேலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்க இங்கேனா இருக்குது P இது ஏபைபி என்ன இதில் இருக்குது பாசிட்டிவில் இருக்குது நெக்ஸ்ட்டு பி க்யூ அதுவும் பாசிட்டிவில் இருக்குது சிபைஆர் இது வந்து நெகட்டிவ்ல இருக்குது உடனே ஆன்சர் வரலன்னு பயந்துடாதீங்க ஓகே எல்லாம் வந்துருச்சு செட்டப்லாம் எல்லாம் ஆகிடுச்சு மைனஸ் ப்ளஸில் சம்திங் இருக்குது ஓகே ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் இங்கே பி பை இங்கேயும் பி பைக்யூ ஓகே பி மைனஸ் ஆறு இங்கே என்ன இருக்குது ஆர் மைனஸ் பின்னு இருக்குது கரெக்டாக ஓகே ஸோ அதுக்கேற்ற மாற்றிக்கலாம் அப்படின்னா இது ஃப்ரெண்டில் வருது ஆர் ஃப்ரண்ட்டில் வருது பி வந்து பேக்கில் வருது ஸோ பி வந்து நெகட்டிவ்ல இங்கே ஆர் பாசிட்டிவ் தான் மைனஸ் வெளியே எடுத்தால் வந்துடு போகுது மைனஸ் வெளியேடுங்க மைனஸ் பிபைக்யூ ஆர் மைனஸ் பி வந்துருச்சா ஆர் வந்து இப்போ மைனஸ் வரும் மட்டும் டிலே பண்ணுங்கள் மைனஸ் ஆறு ப்ளஸ் பி ஓகே இது மைனஸ் சிபைஆர் இவனு அப்படியே வச்சுக்கோங்க பிபை க்யூ இதே இருக்கா சிபைஆர் பிபைக்யூ மைனஸ் தானே பிரச்சனை ஒன்றும் இல்லை by P க்யூஆர் இதெல்லாம் இது எல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகே குல்டு ஜீரோ நல்லா பாருங்கள் மாயமில்ல மந்திரம் ஒரு மேஜிக் பண்ணல ஃபுல்லாக மைனஸ் காமன் எடுத்துகிட்டு அப்படியே தள்ளையிட போகிற அந்த பக்கம் மைனஸ் ஃபுல்லாக காமன் எடுத்துகிட்டா பி ஆர் மைனஸ் ப்ளஸ் சிபைஆர் பி மைனஸ் க்யூ ப்ளஸ் ஏபைபி டு க்யூ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த மைனஸ் இந்த பக்கத்தெல்லாம் இது மைனஸ் ஒன் மாதிரி என்ன மைனஸ் ஒன்று எப்படி போச்சுன்னா ஜீரோவாகிடும் கரெக்டாக அவ்வளோதான் ப்ரூவ் ஆயிடுச்சு ஏபை p க்யூ மைனஸ் ஆர் இது இருக்குது ப்ளஸில் பி p கியூ ஆர் மைனஸ் பி இதோ இருக்குது சிபைஆர் பி மைனஸ் க்யூ அவ்வளோதான் ஸோ ஏபைபி அதே plus மாதிரி எழுதிக்கலாம் ப்ளஸ் பிபை க்யூ p மைனஸ் பி ப்ளஸ் சிபைஆர் பி மைனஸ் கியூ இக்குவல் டு ஸீரோ அவ்வளோதான் ஹென்ஸ் ப்ரூட் வந்துச்சா ஹென்ஸ் ப்ரூட் அவ்வளோதான் சம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ செம்ம செம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு ஓகே ஒன்று பிரச்சனை இல்லை கான்செப்ட் புரிஞ்சு நம்புகிறேன் புரியலனா வீடியோ திரும்ப பாருங்க எப்பவுமே ஓடுவது புரியலைன்னா அப்படியே விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு வாட்டி பாருங்கள் இல்லை மூணு வாட்டி பாருங்க அப்போ தான் புரியும் ஓகேவா எல்லாமே அப்படி தான் நானும் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் புரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டுலாம் புரிஞ்சுட்டு தான் வந்தேன் அதனால இப்போ இவ்வளோ சம்ஸ் போடுறேன் ஓகேங்களா இப்போலாம் திரும்ப திரும்ப பண்ணனும் பத்து வாட்டி இருபது வாட்டி தேர்ட்டி டைம்ஸ் ஃபார்ட்டி டைம்ஸ் தான் படிச்சிருக்கேன் டூ லைன்ஸ் டெஃபினேஷன் தான் ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்போ தான் நல்லா ஞாபகமாக இருக்கும் புரிஞ்சிடும் கான்செப்ட்டு இப்போ இது வந்துச்சு சம் முடிஞ்சது ஓகே இப்போ இங்கே இங்கே இருக்கிறத இங்கே எழுதிட்டேன் இங்கே இருக்கிறது இப்படி எழுதிட்டேன் ஒன் ப்ளஸ் டூ என்னது த்ரீ டூ ப்ளஸ் ஒன் என்னது த்ரீ ஸோ ப்ளஸில் மாற்றி கூட எழுதலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் செம்ம ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்